கடந்த 2008 ஆண்டில் ஈழத்தில் நடந்தது என்ன என்ற தலைப்பில் பேசியதற்காக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரான அவரிடம் 35 கேள்விகள் கேட்கப்பட்டன. அப்பொழுது அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக எதுவும் பேசவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில், இறையாண்மைக்கு குந்தகம் நேர்ந்துவிடக் கூடாது, லட்சக்கணக்கான தமிழர்களை இந்திய அரசே இராணுவத்தை ஏவி கொன்றால் அப்படி நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் பேசினேன்.